ஹலோ ஃபெலஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ஆன்லைன் கிளாஸ் ரூம்லாம் இருக்குது, அதில் வந்து லைவ் வீடியோ போட முடியாது. அதனால் வந்துட்டு சிஸ்கோ வெப்எக்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பிபிடியும் ஷேர் பண்ணிக்கலாம், கண்டென்ட் ஷேர் பண்ணிக்கலாம், ஸோ அதே மாதிரி லைவாக வந்து உங்கள் ஸ்க்ரீனையும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் சிஸ்கோ வெப்எக்ஸில் வந்து சைன் அப் பண்ணணும். நீங்கள் முதல்ல உங்கள் மெயில் ஐடி கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஹெச்டி வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பெர்சனல் ரூம் நம்ம வச்சுக்கலாம். 100 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து இது சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு கிளாஸ் ரூமில் வந்து 100 பீப்புளுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட மெயில் ஐடி கொடுத்து சைன் அப்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம பேர், ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்கும். என் பேர் கனகராஜ் நாராயணசாமி அப்படின்னா கனகராஜ் ஃபஸ்ட் நேம், நாராயணசாமி சைன் நேமில் கொடுத்துட்டு எந்த ஊர்லேருந்து நம்ம வரோம், எந்த நாடு அப்படிங்கிறதையும் நம்ம சூஸ் பண்ணி பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்த பேஜுக்கு போகும். ஸோ அடுத்த பேஜில் வந்துட்டு வெல்கம் டு சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் சொல்லி உங்களுக்கு வந்துடும். உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சின்னு சொல்லிடும். ஸோ கிரியேட் ஆகிடுச்சின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து உங்களோட மெயில் ஐடி, என்ன மெயில் ஐடி நீங்கள் கொடுத்து சைன்அப் ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்களோ அதே மெயில் ஐடிக்கு போய் நீங்கள் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்துட்டு ஒன்று ப்ரைமரியில் இருக்கலாம், அப்படி இல்லைனா அப்டேட்ஸில் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். சில சமயம் வந்து ஸ்பேமில் கூட இருக்கும். ஸோ ஸ்பேம்லையும் ஒரு தடவை போய் செக் பண்ணிடுங்க ஒரு தடவை. ஸோ உங்கள் வெல்கம் டு சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங் சொல்லிட்டு உங்கள் பேரை போட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஒரு பேசிக் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஒரு யூசர் நேமும் வெப்சைட் வெப்எக்ஸோட சைட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடியிலேருந்து தான் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணுறப்போ வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஸோ என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா வந்து ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு நம்பராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்தப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் மஸ்ட் கண்டெயின் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாமே பச்சை கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்கள் இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூ கொடுக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த பேஜுக்கு போய் உங்களுக்கு உள்ள சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ சைன் அப் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சில டேப்ஸ் வரும். அந்த டேபில் பார்த்தீங்கன்னா மீட்டிங்ஸ், ரெக்கார்டிங்ஸ், ப்ரெஃபரன்சஸ், இன்சைட், சப்போர்ட், டவுன்லோட்ஸ், ஃபீட்பேக் அப்படின்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சின்ன சின்ன இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்போதைக்கு. ஸோ இதான் வந்து உங்களோட பர்சனல் ரூம். பக்கத்தில் இருக்க கீழே இருக்க லிங்க் தான் வந்துட்டு உங்களோட மீட்டிங் ரூம் லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஹோஸ்ட் பின் கேட்கும். ஸோ அந்த ஹோஸ்ட் பின்னையும் இந்த யூஆர்எலையும் வந்து கொடுத்து அவங்க மீட்டிங் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த யூஆர்எல் கிளிக் பண்ணாத பட்சத்தில். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணோன்னு வந்துட்டு அந்த வெப் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுது. ஜஸ்ட் நீங்களும் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒரு 5 MB 10 MB வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோன்னே வந்து அது இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அடுத்த தடவை மீட்டிங் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த நீங்கள் ஆப்லேருந்தே நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ மீட் ஃபேஸ் டு ஃபேஸ் வேர் எவர் யூஆர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இட் டேக் சம் டைம், கொஞ்சம் டிலேட தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வந்துட்டு பயப்படாதீங்க, இட் டேக் சம் டைம், அரவுண்டு 10 to 15 minutes வந்து டைம் எடுத்துக்குது யூஷுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்ப அதே இதுக்கு போனீங்க, அதாவது அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டார்ட் மீட்டிங் அப்படின்னு வரும். ஸோ ஸ்டார்ட் மீட்டிங்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து ஆன் ஆகிடும். ஸோ உங்கள் வாய்ஸு எல்லாமே வந்து இது பண்ணிடும். ஸோ வெயிட்டிங் ஃபார் அதர்ஸ் டு ஜாயின் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த யூஆர்எல் சூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு உங்களோட ஆடியோ அண்ட் வீடியோ வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதில் மீட்டிங் வந்து நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்கார்டிங் நீங்கள் பண்ணதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஆப்ஷன் வந்து எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ண இடம். ஸோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஏ மீட்டிங் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டென்ட்டை. ஸோ இப்போ இதோட ஒய்ஃபோட மொபைலில் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து இப்போ நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்குது.
ஸோ நம்ம இங்கே என்ன நம்ம இங்கே பார்க்குறோமோ அதே இது அங்கே வந்து டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் இட் இஸ், ரொம்ப எளிமையான ஒரு ப்ராசஸ், ரொம்பலாம் வந்து மனக்கடன அவசியம் இல்லை. பட் வந்துட்டு இதுக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்துட்டு நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கணும். எனக்கு வந்து நெட்டு ஸ்பீடாக இல்லாதனால காரணத்தினால அதே மாதிரி இங்கே லோட் ஆகலை, கொஞ்சம் டிலேடாக இருந்துச்சு, கனெக்ஷன் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ ஆனால் மொபைல் ஃபோனில் நான் யூஸ் பண்ணி பார்த்தப்ப மீட்டிங் வந்து மொபைல் ஃபோன்லேயே பண்ணேன். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் ஆனிச்சு. ஸோ நீ ஏர்டெல் ஜியோவாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா அதோடய ரெசல்யூஷன் ரொம்ப கம்மி, லேப்டாப்போட ரெசல்யூஷன் ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் வந்து அதற்குண்டான காரணம். ஸோ மொபைல் ஃபோன்லேருந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஆடியோ அண்ட் வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், பாஸு, ஷேரு, அசைன், அன்மியூட்டு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெக்கார்டரு. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸு அவங்களோட சேட் பண்ணால் சேட் பண்ணிக்கலாம், அனடேட் அப்படின்னா நீங்கள் வந்து எழுதி கூட வச்சுக்கணும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரெயின்டர் மெத்தடில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப எளிமையான ப்ராசஸ் தான். மொபைல் ஃபோனில் உள்ள ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மீட்டிங் உள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கனெக்ட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து என்னோடய ஒய்ஃபோட இதை வந்து நான் கனெக்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்ன ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா கேமரா ஆன் பண்ணி சரி உங்களுக்காக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ என்னோடய டிஃபால்ட்டு அந்த செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் வந்துட்டு அது தடை செஞ்சிச்சு. நீங்கள் இதில் ஷேர் கண்டென்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷேர் ஸ்க்ரீன் வரும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீன் அங்கே ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சிஸ்கோ வெப்எக்ஸ் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிஸ்கோ வெப்எக்ஸ் மீட்டிங்ஸை வந்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும். ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள். அப்புறமாட்டி வந்துட்டு உங்கள் லொக்கேஷன் அந்த இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் கான்டாக்டு, கால் பண்ணுறதுக்கு, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு, ஸோ எல்லாத்துக்கும் வந்துட்டு அலோவ் பண்ணிடுங்க. ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஸோ மீட்டிங் ஜாயின் மீட்டிங் சைனிங் பண்ணுறதா கேட்கும். ஸோ சைனப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைனிங் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து மீட்டிங் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் மீட்டிங்னு பண்ணலாம். பட் அந்த கோடு கேட்கும் உங்களுக்கு, மீட்டிங் நம்பர் ஆர் யூஆர்எல் கேட்கும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கும்ல அந்த லிங்க்கு, ஸோ அந்த லிங்க்லேருந்து நீங்கள் போகிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதான் என்னோடய லிங்க்கு கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோன்னே இந்த மாதிரி வந்துருச்சு இப்போ. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஓகே பண்ணுங்கள். ஜாயின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், தட்ஸ் இட் ஃபில்லஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ தேங்க்யூ ஃபில்லஸ், பை, ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப்.